ஆர்ட்ஸ்லையும் பண்ணேன். அப்போ நான் மாநகரன் ஒரு சூப்பரான ஸ்டார்டிங் பாயிண்ட் பாரு. பேங்க்ல எங்கேயோ வேலை செஞ்சிருக்கா போல. ரசிகர்கள் மத்தியில் உட்கார்ந்து புரிந்து கொண்டு பாடம் படித்து என்னுடைய சீடன் என்கிறார், தம்பி என்கிறார், ரசிகர் என்கிறார், எதுவோ வேணா இருங்க, நீங்க வாத்தியாரம் மாறணும். மாநகரம் படம் பார்த்துட்டு தான் உங்களோட பயங்கரமான ஃபேன் ஆகிட்டேன். இங்கே ஊரை விட்டு நான் வெளியவே போனதில்லை. மாநகரம் படம் பார்த்துட்டு எங்கள் சென்னையில் தான் போய் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்து இங்கே பிகாம் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் கைதி பார்த்துட்டு விஸ்காம் பண்ணணும், அண்ணங்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணணுன்னு சொல்லிட்டு 6 மந்த்ஸ்லேயே விஸ்காம் திரும்ப சேம் காலேஜ்லேயே டிபார்ட்மெண்ட் மாறிட்டு இப்போ பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஃபைனல் முடிய போனேன். நான் கிணத்துக்கடையிலேருந்து வரேன் அப்படின்னா, எனக்கு கோயம்புத்தூரில் காலேஜ் படிக்கும்போது கோயம்புத்தூரே வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தது, என்னால் ஏற்றுக்க முடியல, அதுக்கு அடாப்ட் ஆகுறது. எனக்கு திடீர்னு தூக்கி இங்கே சென்னையில் போட்டோன்னால இந்த மெட்ரோபாலிட்டன் வந்து எனக்கு ஏற்றுக்கவே முடியல. எனக்கு மெட்ராஸில் ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் நான் பிரவீன். 2008 நாங்கள் வரும்போது காலையில் நாங்கள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுறான், அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப், அவன் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து படுத்து தூங்கிட்டான். ஒரு மணி நேரம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இன்னொரு நம்பர் இல்லை எனக்கு கூப்பிட்றது, சென்னையில் இன்னொரு ஃப்ரெண்டு இல்லை. ஓகே, கூப்பிட்றது. இப்போது நான் இங்கே வந்தப்போ என்னென்னா இருக்குன்னா, இப்போ இந்த பஸ்ஸே இருக்குன்னு வச்சுக்கலாம், சென்னையில் ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறுனா ஒரு பஸ் வந்து நம்பர் கட் பண்ணியிருப்பாங்க, எல்லோ போர்டு இருக்கும், ஒயிட் போர்டு இருக்கும், அந்த லோ ஃப்ளோர் இருக்கும். ஒரு பஸ் வந்து அதுக்கு மேலே போகாது. காலையில் அந்த ஏரியாக்குள்ளே போயிருப்பீங்களா இருக்கும், ஈவினிங் அதே ஏரியாவுக்கு அந்த பஸ் போகாது. இது எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது ஸ்டார்டிங்கில். இந்த எடிட்டர் இருக்குமா இப்போ ஃபிலோன்னு சொல்லிட்டு அவன் க்ளோஸ் பண்ணிட்டு, அதாவது கதை சொல்ல போகிறதுக்கு முன்னாடியான டிஸ்கஷனே ஒரு 2 மாதம் அவன் தான் டீ போன அப்படின்னு வாங்கி கொடுத்து பார்த்துக்கிட்டான். டெபிட் கிரெடிட் கூட தெரியாமல் பேங்க்கில் வேலைக்கு சேர்ந்து நான் ஒருத்தனாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 4 வருஷம் இங்கே பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் டே டு டே மீன் ஒரு 9 to 6 ஜாப்க்கான ஃப்ரஸ்ட்ரேஷன் தான், அது இல்லை அதை பண்ணுறதுக்கு பண்ணி எனக்கு ஒன்றும் பெருசாக அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அங்கே இருந்த வரையும் என் கூட இருந்தவங்க எல்லோரும் வேறு வேறு டிபார்ட்மெண்ட் அவங்களோட ஹைலாம் தேடி போனாங்க, நான் அதெல்லாம் போகல. நான் ஒரே டீமில் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் 4 வருஷமாக இருந்துட்டு வந்துட்டேன். ஷேவ் பண்ணியிருக்கணும், நினச்ச மாதிரி முடி வச்சுக்க முடியாது, கட்டிங் பண்ணாமல் போக முடியாது, டெய்லி இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கணும், 4 வருஷமும் ஒரே மாதிரி தான் அந்த மாதிரிலாம் இருந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லேயே எதுவுமே இல்லாமல் நம்ம நம்மளாக இருக்கிறது என்ன வேலை இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த டைமில் தான் சினிமாக்கான மோகன் ஒன்று வந்தது. சரி நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். ஒரு தப்பாக படங்கள் பண்ணி கற்றுக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு பேஸ் லெவலில் சும்மா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு ஆரம்பிச்சதான். அது வரைக்கும் ஈஸியாக இருந்த லைஃப் வந்து ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அப்போ தான் அந்த கம்பெனிக்குமே ஏறின இது. அப்போ வந்து அடையாளம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் மாநகரம் கதையை ரிப்பீட்டடாக ஒரு 40-50 தடவை கூப்பிட்டு சொல்லியிருப்பேன். 2.5 மணி நேரம் நிறையன் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் 40 தடவைன்னு சொல்கிறது வந்து அட்டை ஸ்ட்ரெச், ஒரு 2 மாதம் கேப்பில் அத்தனை பேர்ட்டு சொல்லியிருப்பேன். அவ்வளோ ஊருக்கு போயிருப்பேன், போய் கதை சொல்லிகிட்டே இருந்தேன். இதெல்லாம் ஒரு கதையாக பண்ணி தூக்கி போட்டது இருக்குது. இது நீ படம் பண்ணாத ஒழுங்காக பேங்க் வேலையிலே இருக்குன்னு சொல்கிறது இருக்குது. அது எதுவுமே நான் கஷ்டமாக பார்க்கணும், அது அத்தனையுமே வந்து என்னோடய லேர்னிங்காக தான் மாற்றிருக்கேன். அவ்வளோதான், அது அந்த பாயிண்ட்டில் மட்டுமே வச்சுக்கிட்டாலே அது கரெக்டாக தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி டியூ ஃபியர் ஃபெயிலியர் ஆப்வியஸ்லி எஸ், ஏன்னா சரி ஒரு 4 படம் வெற்றி கொடுத்துட்டு அதோட முடிஞ்சிச்சு, ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துட்டோம், அதனால இனிமேல் ஃப்ளாப் கொடுக்கலாங்கிறது இல்லை. அடுத்து ஒரு ஒரு 2 மாதம் கழிச்சு டவுன் தி லைன் இன்னொரு பெரிய படம் வரும்போது மக்கள் எல்லாருமே அதை பற்றி தான் பேசுவாங்க. நம்ம திருப்பி அடுத்த படத்துக்கு இதே மாதிரி வேலை செஞ்சாகணும், திருப்பி இந்த பேரை போல தக்கு வச்சுக்கணும்னா அடுத்து ஒரு பாயிண்ட் ஓடி ஆகும். 2000 ரூபா சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு 200 ரூபாய இந்த படத்துக்குன்னு எடுத்து வச்சிடறாங்களே சார், அது வந்து அந்த உழைப்புக்கு இன்னும் மரியாதை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரொம்ப வேலையாக பார்க்குறது எல்லாரோட நேரத்தையும் தான். 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் மறந்துன்னு உட்காரவங்களுக்கு ரொம்ப ப்ராப்பராக எக்ஸைட்டிங்காக ஒரு கதை ஒன்று சொல்லணும். நான் ஒரு ஸ்டெப் மேலே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, நான் என்னை சுற்றி இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நான் ரொம்ப கேர் பண்ணிப்பேன், கேர் பண்ணிக்கிற சென்ஸ் எல்லாம் ஒன்றா வந்து ஷார்ட் ஃபிலிம்லேருந்து. ஸோ இப்போ நான் ஒருத்த விழுகிறேன்னா அது அவங்க எல்லாத்தையுமே தான் சேர்த்து கீழே கொண்டு போகிற மாதிரி ஆகும். ஸோ ஆல்வேஸ் ஒரேட் அபவுட் மை ஃபெயிலியர்ஸ். லோகேஷ் தான் ப்ரோ எல்லாமே, லோகேஷ் தான் யங் டேரக்டர். யங் டேரக்டர்ஸ் வந்து லோகேஷ் கனகராஜை பார்த்து கற்றுக்கலாம், சூப்பராக எடுத்திருக்காரு. 90s மணிரத்னம் பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம 2K கிட்ஸ்க்கு லோகேஷ் கனகராஜ் தான். லோகேஷ் வந்து சீரியஸ்லி தமிழ் சினிமாவுக்கு ஒரு வர பிரசாதம். Hats off to Lokesh. You are the future of Tamil film industry. Are you still the same Lokesh Kanagaraj? இவ்வளோ பெரிய வெற்றிக்கு பிறகும் லோகேஷ் கனகராஜ் அப்படியே இருக்கிறாருங்கிறது தான் இண்டஸ்ட்ரியுடைய ஆச்சரியமான பார்வையாக இருக்கு. அன்னைக்கு நான் மாநகரத்தில் என்ன லோகேஷ் பார்த்தனோ அந்த லோகேஷ் தான் இன்னமும் மாஸ்டர் இருக்காப்ல. எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை மாநகரத்துக்கு. ஆனால் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் தான். உங்களை மாதிரி உட்காந்து இன்ஸ்பயர் ஆகி ஊரில் இருக்கிற ஒரு யங்ஸ்டர் எழுதி எப்படியா எழுதிடலாம், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிடலாம், டைரக்டர் ஆயிடலாம் அப்படிங்கிறவங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு
தப்பு தப்பாக பண்ணி பண்ணி கற்றுக்கிட்டு நம்மளே பார்த்து சிரித்து சிரித்து என்னடா இப்படிலாம் எடுத்துருக்குமா அப்படின்னு பார்த்து தான் நம்ம டெவலப் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், நான் இந்த ஊருக்கு வந்து நான் இப்படி தான் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்சு கிளம்பி வந்துடும். இன்றைக்கி பக்கத்தில் உட்காந்து அட்வைஸ் கேட்க ஆரம்பித்தோம்னா நம்ம படமே பண்ண மாட்டோம், கடைசி வரைக்கும் உள்ளே வர மாட்டோம். எவ்வளோ தூரம் நம்ம பேஷனேட்டாக இருக்குமோ, எவ்வளோ தூரம் நம்ம ஹார்ட் ஒர்க்கு போடுறோமோ தட் பேஸ் ஆகும். அதுதான் சிட் அண்ட் ரைட். அதில் 90% முடிஞ்சிருச்சுன்னா 10% தப்பானாலும் மக்கள் மன்னிச்சிடுவாங்க மேக்கிங்கில். பட் ஆனால் எழுத்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நியாயமாக இருக்கேன். தட் வுட் பி தி ஒன்லி ஃப்ரெண்ட்லி சஜஷன் ஃபார் அன் அதர் ஃபிலிம் மேக்கர் ஹூஸ் கம்மிங் அப். யுவர் ஹார்ட் சேஸ் கோ ஃபார் இட், கோ ஃபார் இட். அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். We'll be right back.